எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையே இல்லாத உன்னத நல்ல நாமத்தில் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். நொந்து போய், மனம் உடைந்து போய், மனம் நொறுங்கி போய், ஏமாற்றங்களினாலே, பலவிதமான ஏமாற்றங்களினால், ஐயோ இது நடக்கும் என்று கடைசி வரை காத்திருந்த, நேற்று வரைக்கும் காத்திருந்தேன், நேற்று வரை காத்திருந்தேன், இன்றைக்கு அது நடக்கல. இந்த திருமணம் முடியும் என்று சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு நாங்கள், ஐயோ பிள்ளை வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மை வரப்போகிறதுன்னு காத்திருந்தோம், கிடைக்காம போயிடுச்சு. பிள்ளைக்கு இவ்வளோ படித்த பிள்ளைக்கு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வேலை கிடைக்க போகுது, கிடைச்சிரும் எல்லாம் சொன்னாங்க, கிடைச்சிரும், ஆனால் கிடைக்காமல் போய்விட்டது. நாங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டு, நாங்கள் நொந்து நொறுங்கி, நாங்கள் உடைந்து போய் கிடைக்கிறோம், உடைந்து போய் கிடைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு காரியத்தை என்றைக்குமே அறிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒரு காரியத்தை தடை செய்யும் பொழுதோ அல்லது தாமதிக்கும் பொழுதோ நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கலாம் மேலானது கத்தத்தான். அண்டாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அழுது 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 புலம்பினார். ஒரு நாள் கத்த ஜபத்தை கேட்டு அண்ணாளுக்கு பிள்ளையை கொடுத்தார். பெண்ணினாளுடைய பிள்ளைகள் பேர் ஊர் வேற தெரியாது, அது அண்ணாளுடைய பிள்ளை தேசத்து தெற்கு தரிசியாகி மாறிட்டு. அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் மகத்தான காரியங்களை செய்து போயிடுச்சே, இது நடக்கலையே, எதிர்பாராம இப்படி ஆகி போச்சே, கவலைப்படாதீங்க. இதை பார்த்து ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில் நடக்க போகுது. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, சங்கீதத்தின் புஸ்தகம் 27 சங்கீதத்தின் 5 வசனத்தை, கண்மலை என்ற பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து, கண்மலை மேல் என்னை உயர்த்துவார். கண்மலை மேல், ஆகவே ஒரு காரியம் ரொம்ப திட்டவட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவனை குளிர்ந்தும் சேற்றிலிருந்து கத்த தூக்கி எடுத்து விட்டால் அவன் நிச்சயமாய் உயர்த்துவார். அவன் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். அவன் நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த மாதிரி வாக்கு தந்த கத்த கொடுக்கிறார், அவர் உங்களை உயர்த்துவார். கத்தர் முன்பாய் தாழ்மைப்படுங்கள், யாக்கோபு 4:10, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவை அவர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து விட்டார், ஆனால் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். அன்பான தேவடைய பிள்ளையிலே, நீதிமொழியின் புஸ்தகம் 30:19 வசனத்தை நாம் வாசிப்போம். அவையான ஆகாயத்தின் கழுவுடைய வழியும், கண்மலை மேல் கண்மலை மேல் பாம்பினுடைய வழி, நடுக்கடலிலே கப்பலுடைய வழி, ஒரு கனியை நாடின ஒரு மனுஷனுடைய வழி. இங்கு வேதவசந்து கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, என்ன பொருள் அது? கண்மலை என்றால் ஆண்டவராய் இயேசு, பாம்பு என்றால் சர்ப்பம், பிசாசு, ஆதியிலே எவ்வாளையும் வஞ்சித்த அந்த சர்ப்பம் தன்னுடைய சகோதரர் மேலே இரவும் பகலுமாய் குற்றம் சாட்டி அவளை சோதிக்கிற, வேதனைப்படுத்துகிற சர்ப்பம். இந்த கண்மலை மேல் பாம்பிற்கு என்னத்திற்கு வழி? அது எப்படி கண்மலை என்ற இயேசு அண்டை வர முடியும்? அவரை பார்த்தாலே சிதற அடித்து ஓட வேண்டாமா, நிர்மூலமாக வேண்டாமா? எப்படி கண்மலை மேல் அதற்கு ஒரு வழி? நீங்கள் மத்திய புஸ்தம் 4:1 வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு புரியும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவியானவராலே வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவை ஊர் காரியத்தை புரிந்து கொள்கிறோம். தேவாதி தேவன் அவராலும் அவருக்கென்றும் சகலமும் உருவாக்கப்பட்டது. சகல விதமான சம்பூர்ணமா சரீர பிரகாரமாகவே அவருக்குள் இருக்கிறது. இப்படி சம்பூர்ணம் உள்ள தேவன் இந்த சரீரத்திலே பூமியில வந்த பொழுது அவருக்கு ஒரு சோதனை என்ற காலம் குறிக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில, எங்க இந்த சோதனை? அந்த சோதனைக்கு பிறகுதான் தேவன் தன்னுடைய மகத்தான
கொடுக்கப்பட்டிருந்த அந்த தரிசனத்தை, கொடுக்கப்பட்டிருந்த அந்த மகிமையான சேவையை, கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான பங்கை ஆண்டவரே இயேசு நிறைவேற்றி முடித்தார். அன்பான தேவனுடைய, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற சோதனைகள், உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற சோதனை, யோபு சொல்கிறார், அவர் என்னை 23:10 யோபு 23:10, ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவே பொன்னை போல, பசு பொன்னை போல, தங்கமாய், தேவனுக்கு துப்புரவுள்ளவளாய் கர்த்தருடைய சேவை செய்ய தேவன் நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்கிறார். யோபுவை கர்த்தர் சோதித்தார், சோதிக்க தேவன் அனுமதி கொடுத்தார். அன்பான தேவனை பிள்ளையிலே, ஒரு சூழலில் வரும்பொழுது அவன் கர்த்தரை அழுதான், ஐயோ அப்பொழுது இருந்த சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே என்று கதறினான். கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்து விட்டார். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, பரிசுத்தவானாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று கதறினான். அன்பானது, இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஆனால் அதன் முடிவு ஒன்று உண்டு. அந்த முடிவு என்ன? அவன் கம்பீரமாய் நின்றான். என்னென்னலாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தானோ, எதையெல்லாம் அவன் இழந்தானோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்கு ஆய் வைத்த கிரீடத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரியவளே, அவை சோதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் மிகவும் மனம் கலங்கி போயிருக்கிறீங்களா? இது எல்லாருக்கும் புரியவே புரியாது. நீங்கள் படுகிற பாடுகளை நீங்கள் மற்றவர்கள் சொன்னால் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க என்பாங்க அவங்க. நான் உங்க ஜோமனேன், நீங்களும் ஜோமனே. ஆனால் அது வழியிலே கடந்து போகிறவர்கள் தான் அந்த வேதனை தெரியும். அந்த வேதவசம் சொல்லுகிறது, அவர் சோதனையெல்லாம் சகித்து அந்த பாதையில் அவர் நடந்தபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த சோதனை வேதனையிலே நீ நிற்கும்பொழுது ஒன்றை மறந்துறாதீங்க. ஆண்டவராய் இயேசு என்ற கன்மலை சோதிக்கப்பட்டு பிறகு விலையேற பெற்ற கல்லாய், விலையேற பெற்ற கல்லாய் அந்த கல் மாறிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அந்த கன்மலை மாறிற்று. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம், விலையேற பெற்ற நன்மை, விலையேற பெற்ற சாதனை, விலையேற பெற்ற பாக்கியங்கள் இவையெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். உலகத்தில் ஒரு மனுஷன் மகாபெரிய ஐஸ்வர்யவான், மகாபெரிய சம்பத்துள்ள, மகாபெரிய அதிகாரி, மகாபெரிய உயர்ந்த மனுஷன், அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு உங்களுக்கு நீங்கள் மிக மிக வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்தில் அழிந்து பூமி கீழ் குளிக்கு போவதற்காக உங்களை அழைக்கலை, பாதாளத்தில் விழுவதற்கு அழைக்கலை. உங்களை ஆண்டவர் எந்த பாதையில் நடத்தினால் கூட இந்த பூமியிலே நீங்கள் மனம் சோர்ந்து போகாமல் இருக்க உங்களுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் பெரு நித்தியமான பாக்கியத்தை கொடுக்கவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது ஏன் என்று கர்த்தத்தில் கேட்காதபடி இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன், நான் பொன்னாய் விளங்குவேன். பொற்கச்சையை மார்பிலே அவர் கட்டியிருந்தார். அவர் மார்பிலே, அவர் இருதயத்தின் அருகிலே இருக்கிற அந்த பொன்னாய் இருந்த அந்த அம்மா அவருடைய மார்பின் அரு இருதயத்தின் அருகில் இருந்தது போல ஆண்டுடைய இருதயத்தின் அருகிலே பொன்னாய் நீங்கள் விளங்கும்படியான பாக்கியத்தை கத்த தருவார். உங்களை அவர் அணைத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நல்ல சாட்சிகளாய் கத்த நிறுத்துவார். சோதனையிலே கடந்து போகிறீங்க, ஆனால் அதுக்கு ஒரு முடிவுண்டு. எல்லாவற்றிற்கும் முடிவுண்டு, அதற்கு ஒரு முடிவுண்டு. அதற்கு பிறகு தேவன் உங்களை வைத்து என்ன மகிமையான சித்தங்களை வைத்திருக்கிறாரோ அதை பூர்ணமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.
பண்ணுறேன்.